ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்குது, ஹேர் க்ரோத் இல்லை, எப்படி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான சில மூலிகை பொருளை பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ இருக்க காலத்தில் நம்ம அனைவருமே ஷாம்பு தான் பயன்படுத்துகிறோம். ஷாம்பூவில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பை ட்ரை பண்ணி ஹேர் ஃபாலை அதிகமாக கொண்டு வருது. நம்ம ஸ்கேல்பை ட்ரை பண்ணி ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்குது. அதனால் ஷாம்புவை தவிர்த்துட்டு இந்த கலவையை பயன்படுத்தி பாருங்கள், அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா வளர்க்க செய்யும். இதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக இது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை இருத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ரப்பர் பேண்டை நல்லா டை பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் முளைக்கட்டி வரும். முளைக்கட்டி வந்த இந்த ப்ராடக்டை மிக்சியில் போடுங்க. இது கூட 4 சின்ன வெங்காயத்தை உரித்து வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த கலவையை நல்லா அரைச்சிடுங்க. இது அரைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியை பயன்படுத்த வேண்டாம், அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு ஊற்றி இந்த பேக்கை அரைச்சிடுங்க. பேக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ப்ராடக்டை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண பிறகு இந்த ப்ராடக்டை உங்கள் வேர்க்கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்டை உங்கள் ஹெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை டை பண்ணி வச்சுருங்க. இந்த ப்ராடக்ட் உங்கள் ஹேரில் 40 மினிட்ஸ் ஸ்டோர் ஆகியிருக்கட்டும். 40 மினிட்ஸ்க்கு பிறகு ஹேரை வாட்டர் போட்டு மைல்டாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போதே நல்லா நுரைச்சிக்கிட்டு ஷாம்பு மாதிரி வரும். ஹேர் ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு கன்வெர்ட் ஆகிறத பார்க்க முடியும். இது ஒரு அருமையான ரெமெடி. வாரத்தில் 1 முறை இப்படி செய்தால் போதும், உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் நல்லா லாங்காக திக்காக வளர்கிறத பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேபோல் இன்னும் ஒரு பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.